கனவுல கூட திமுக இவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல நாம ஜெயிப்போம் அப்படின்னு இவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க எப்படியோ வந்த வெற்றி எப்படியோ வந்த வெற்றி எப்படியோ போகத்தான் போது பாருங்க இப்போ எந்த விஷயங்களுக்கு நீங்க இது வரைக்கும் குரல் கொடுத்தீங்க எங்கேயாவது இப்போ உடனே நம்ம கேட்டோம்னா வேங்க வயலில் முத முதல்ல போய் ஆர்ப்பாட்டம் பண்ணது யார் தெரியுமா எங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க அப்போ நேரடியா நீங்க போகலாம் ஆனால் நீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க பீய கலந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே முத ஆர்ப்பாட்டம் நாங்க தான் பண்ணோம் செய்யாது பண்ணிட்டு அப்புறம் நம்ம திமுக சாதி ஒழிப்பு அரசு பெரியார் மண் சொல்ற அரசு பெரியார் வழி வந்த அரசு என்னென்னவோ பேர்லாம் மாத்தி மாத்தி சொல்லணும் எங்க ரெண்டு எம்பிக்கள் கொடுத்தீங்கன்னா நாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு திரும்பவும் பாதுகாவலாக நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நாங்க அங்கீகாரம் கிடைச்சிருக்கோம் கட்சிக்கு அங்கீகாரம் கட்சிக்கு அங்கீகாரம் என்பது மக்களுக்கான அங்கீகாரம்மா திமுக திருச்சியில் இருக்கிற திமுகவுக்கும் வைகோவுக்கும் குடிமைப்படி சண்டை நடந்தது என்ன அசிங்கப்படுத்துறீங்க என்ன கேவலப்படுத்துறீங்க செத்தால ஏஞ்சின் தான் அப்படின்னாரு நீங்க அந்த வைகோ ஜெயிச்சிருக்காரு வைகோ புள்ள வைகோ ஒரு காலத்து எம்பி தேர்தல் இன்னும் ஜெயிச்சது இல்லை பாவம் நீங்க வைகோ புள்ள ஜெயிச்சிருக்காருன்னா வைகோ புள்ள ஜோதிமணி போன்றவர்கள்லாம் ஜெயிக்கிற போது ஜெயிச்சி என்ன பண்ண போறாங்க ஜெயிச்சி கட்சிக்கு அங்கீகாரம் வாங்குவாங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் திமுகவுக்கு சொம்பரிக்கிற வேலையை முட்டுக்காங்கிற வேலையை திமுக எந்த தவறு செய்தாலும் ஒன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் நினைக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தான் சார்ந்த சமுதாய மக்களுக்கு இந்த ரெண்டு சீட்டு மூலயமா பார்லிமெண்ட்டில் என்னென்ன விஷயங்களை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது சார் தொழில் திருமலரும் என்ன ஏற்பாடு பண்ணுவார் நாரே நாரேத் அக்பீர் அல்லாஹ் அக்பீர்னு கத்துனார் எஸ்சி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையாவது அவர் இது வரைக்கும் பேசினார் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் இதே ரெண்டு எம்பிக்கள் தான் தமிழ்நாட்டில் இருந்தாங்க இந்த மூன்று ஆண்டு திமுக ஆட்சியில் நம்ம பார்த்தோம் இந்த மூன்றாண்டுகளில் பட்டியல் சமூக மக்கள் மீதான அட்ராசிட்டி எவ்வளவு நடந்திருக்கு இதே மக்கள் தான் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்தாங்க ஏன் இப்போ இவ்வளவு அட்ராசிட்டி நடக்குது அப்போ அரசு கண்டுகாமல் இருக்குது இல்லை அரசு வந்து அதன் மீது அவங்களும் சரி சரி தான் நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா இப்போ எந்த விஷயங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் குரல் கொடுத்தீங்க எங்கேயாவது இப்போ இப்போ உடனே நம்ம கேட்டோம்னா ஆ வேங்க வயலில் முத முதலாக போய் ஆர்ப்பாட்டம் பண்ணது யார் தெரியுமா எங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிங்க ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி மாவட்ட தலைநகர் புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படியே வந்துட்டீங்க ஆனால் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகு நாங்கள் அந்த ஊருக்கு போகிறோம் ரெண்டாந்தேதி போகிறோம் நேரடியாக அந்த மக்களை சந்திக்கிற போது அந்த மக்கள் சொல்கிறாங்க எல்லா விதத்தில் இருக்கிறான் மக்கள் சொல்கிறாங்க சார் இந்த டேங்க்லேருந்து இருந்து பைப்பை கட் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த பைப்பில் இன்னொரு பைப்பை கொண்டாந்து ஜாயின் பண்ணி எந்த பீ தண்ணி வந்ததோ அந்த பைப்பிலே திருப்பும் தண்ணி வருது எங்களுக்கு அது பிடிக்கிறதுக்கு ஒப்பலை இந்த குழாயில் தானே இந்த பைப்பில் தானே பீ தண்ணி வந்தது அப்படின்னு நாங்கள் வெளியிலேருந்து தண்ணியை வாங்கி குடிக்கிறோம் எங்களுக்கு இமீடியட்டாக அதில் ஏதாவது ஒரு ரிலீஃப் வேணும்னு கேட்குறாங்க அது நேரடியாக போக நமக்கு தெரியுது அப்போ நம்ம போய் அந்த ஆட்சியரை பார்த்தோன்னா நாங்கள் நாங்கள் பைப்பெலாம் க்ளீன் பண்ணிட்டோம் முதல்ல மாற்றிட்டோம் நாங்கள் அப்புறம் எங்கள் ஊர்க்காரலாம் இங்கே இருக்கிறாரு பக்கத்தில் இருக்கிறாரு என்னங்க மாற்றிட்டேன்றீங்க அப்படின பிறகு இல்லைல்ல நாங்கள் வந்து அதில் கெமிக்கல்லாம் ஊற்றி கழுவி அறந்தாங்கிக்கு வந்து அறந்தாங்கி அங்கேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டரு நம்ம அமெரிக்காவுக்கு காமிச்ச மாதிரி சொல்கிறாங்க அறந்தாமிக்கு அனுப்பி அறந்தாங்கிக்கு டெஸ்ட்டு பண்ணி இந்த குழாய் வழியாக தண்ணி வந்தால் அது மறுமணையில் குடிப்பதற்கு உகந்த தண்ணீராக வருது அப்படின்னு நாங்கள் ரிப்போர்ட்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு இல்லை நீங்கள் போய் பீடியோவை பாருங்கச்சு நாங்கள் போய் வீடியோ பார்த்தோம்னா பீடியோவும் அதே கெமிக்கல் பேரை சொல்கிறாரு நமக்கு அந்த கெமிக்கல் பேர் தெரியல அவர் சொல்லிவிட்டு நான் சொன்னேன் அது மொத்தமாகவும் ஒரு ஐநூறு மீட்ரு கூட இருக்காது ஒரு ஒரு லட்ச ரூபா காசு ஆகும் எங்கள் சப்ளான் பணத்தெல்லாம் திருப்பிலாம் அனுப்புறீங்களே ஒரு லட்ச ரூபா கொடுத்து அதை மாற்றத்துல என்ன கேடு உங்களுக்கு அப்படின்னா அப்புறெலாம் மாற்றுறேன் ஒன்று நீ மாற்று இல்லை நான் ஒரு லட்ச ரூபா தரேன் நாங்களே மாற்றிடுறோம் அப்படின்னு நாங்கள் வந்து அப்படி இப்படின்னு பேசின பிறகு இல்லைங்க நீங்கள் போங்க நாங்கள் நாங்கள் அப்புறம் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ஃபோனுங்க நான் போட்டு டார்ச்சர் பண்ணி அப்புறம் அந்த பைப்பை மாற்றுறாங்கன்னு வச்சுங்க இப்போ நாங்கள் அங்கே போகலை ஒரு ஐந்தாறு ஏக்கங்கள் சேர்ந்து அங்கே போகலைன்னு வச்சுங்களேன் அந்த பைப் மாற்றப்பட்டிருக்குமா என்னைக்காவது பின்னாடி கூட மாற்றிருக்கலான்னு வச்சுங்க அவன் வந்து அதுலேயும் தண்ணியை வெளியிலலாம் வாங்கி குடிக்கிறாங்கன்றாங்க அந்த சகோதரர்கள் நாங்கள் தண்ணி அதில் வர தண்ணி எங்களுக்கு வாங்கி குடிக்கிறதுக்கு ஒப்பலைங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போது நேரடியாக நீங்கள் போகலாம் ஆனால் நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுங்கள் அவன் டேங்கில் பீய கலந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே மொதல் ஆர்ப்பாட்டம் நாங்கள் தான் பண்ணோம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் அதே ஆர்ப்பாட்டம் பண்ண வாய் தான் என்ன வந்து ராமஜெயம் கொலை வழக்கை கண்டுபிடிச்சி பன்னெண்டு வருஷம் ஆகுது கண்டுபிடிக்கல இன்னும் ஏன் இதுக்கு ஏன்னா ஒரு எக்ஸ்பைரி டேட்டா போட்டிருக்கு அப்படின்னு கேட்ட வாய் தான் அந்த வாய் திருமாவளவன் வந்து போன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் அரசு வழக்கறிஞர் போட்டாங்க அப்போ இடஒதுக்கீடு சிஸ்டம் அதில் ஃபாலோ படலை அதுக்கு ஒரு வழக்கை போடுறாரு இந்த மாதிரி இது வந்து இடஒதுக்கீடு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும் இடஒதுக்கீடுன்னா எங்களுக்கு மட்டுமானதில்லை ஒட்டுமொத்தமான அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு வழக்கு போடுறாரு அந்த வழக்கு போன டிசம்பர் இருபத்தி மூணு வந்து விசாரணைக்கு வருது அப்போ நம்முடைய மாண்புமிகு மிகு தமிழக முதல்வர் ஆட்சியின் கீழ் இருக்கிற வழக்கறிஞர்கள் கோர்ட்டில் வாதாடுறாங்க அஃபிடவிட் போட்டு இதில் வந்து இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் கொலிஜியத்தை வந்து நாங்கள் வைத்திருக்கிற அந்த குழுவை யார் வந்து திருப்திப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு திருப்தியானால் போதும் அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஒரு பதிலை சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படின்னு நம்ம திமுக சாதி ஒழிப்பு அரசு பெரியார் மண் சொல்கிற அரசு பெரியார் வழிவந்த அரசு என்னென்னவோ பேர்லாம் மாற்றி மாற்றி சொல்லணும் வார்த்தையை முன்ன பின்ன போட்டு அப்படி எதுக்கு மோனே அதில் இதில்னு சொல்கிறாங்கல்ல அப்போ இடஒதுக்கீட்டுக்கு எதிரான பாலிசியை நீதிமன்றத்தில் சொல்கிற போது ஒன்று அதில் பெட்டிஷனாக இருக்கிற திருமாவளவன் அதை கண்டித்து அப்பீலுக்கு போயிருக்கணும் இந்த தமிழக அரசின் இந்த பார்வை தவறு அப்படின்னு போயிருக்கணும்ல போன தடவை இடஒதுக்கீடு தரலன்னு நீ கோர்ட்டுக்கு போன அதே தான் நான் இப்போ சொல்கிறாங்க இப்போ எழுத்துப்பூர்வமாக சொல்கிறாங்க நாங்கள் வந்து இடஒதுக்கீடை இதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு அப்போ நீ என்ன பண்ணணும் ஒன்று ஏங்க என்னங்க இப்படி போய் நீதிமன்றத்தில் சொல்லிட்டீங்கன்னு பர்சனலாக அவர் முதல்வர்கிட்ட சொல்லி நீ எதாவது பேசுகிறீங்க எதாவது நீ என்ன டக்கு டக்குன்னு ஃபோன் எடுத்து பேச அவர்கிட்ட பேசிருக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு அப்பீலாவது போயிருக்கணும் நீ போட்ட வழக்கு தானே அது அப்போது இதுதான் இவரோட திமுக ஆட்சியில் இவரோட நிலை அப்படி இருக்கிற போது திரும்பவும் இந்த ரெண்டு எம்பிக்கள் ஏங்க எம்பி இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதே வச்சு தான் இப்போ இவங்க சொன்னதே ரெண்டு எம்பி வந்தால் எங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் கிடச்சிடும் கிடச்சிருச்சு மக்கள் தலைவரைவும் பண்ணிவிடுவாங்களா அங்கீகாரம் கிடச்சா அப்புறம் வந்து வேற ஏதோ ஒன்று நடக்குன்னாங்க சரி அது அவரோட பர்சனல் அதுக்கு உள்ளே நம்ம போகிறோன்னு வச்சுங்க எங்கள் ரெண்டு எம்பிக்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு திரும்பவும் பாதுகாவலராக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நாங்கள் அங்கீகாரம் கிடைச்சிரோம் எங்களுக்கு கட்சிக்கு அங்கீகாரம் கட்சிக்கு அங்கீகாரம் என்பது மக்களுக்கான அங்கீகாரமா இப்போ ஏற்கனவே வந்து அங்கீகாரம் வாங்கி வச்சிருந்தவன்லாம் அங்கீகாரம் இல்லாமல் போயிட்டான் அப்படி தான் ஏற்கனவே சின்னத்தை அங்கீகாரம் வைத்து கொண்டு இருந்த பம்பரம் எங்கேயோ தொலைச்சிட்டு வந்தாலே தீப்பட்டில் நின்னார் ஏதோ இன்றைக்கி எவன் செஞ்ச புண்ணியமோ அவர் ஜெயிச்சிட்டார்ல அப்போது நேரடியாக அங்கே அழுதார் திமுக திருச்சியில் இருக்கிற திமுகவுக்கும் வைகோவுக்கும் குடுப்பிப்புட்டு சண்டை நடந்தது என்னை அசிங்கப்படுத்துகிறீங்க என்னை கேவலப்படுத்துறீங்க செத்தாலம் ஏஞ்சின்னு இன்னும் தான் அப்படின்னாரு இன்னைக்கு அந்த வைகோ ஜெயிச்சிருக்கார் வைகோ புள்ள வைகோ ஒரு காலத்தையும் எம்பிஆர் தேர்தல் இன்னும் ஜெயிச்சதில்லை பாவம் இன்றைக்கி வைகோ புள்ள ஜெயிச்சிருக்காருனா வைகோ புள்ள ஜோதிமணி போன்றவரெலாம் ஜெயிக்கிற போது திருமாவளவன் ஜெயிக்கலாம்ல ஒரு ரிசர்வ் தொகுதியில் ஜெயிச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஜெயிச்சு இவங்க கட்சிக்கு அங்கீகாரம் வாங்குவாங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் திமுகவுக்கு சொம்படிக்கிற வேலையை முட்டு தாங்குற வேலையை திமுக எந்த தவறு செய்தாலும் அதற்கு துறை போகிற வேலையை செய்வாங்க இல்லை தொடர்ந்து ரெண்டு தேர்தலிலும் ரெண்டு சீட்டில் ஜெயிச்சிட்டு வராங்க ஸோ மக்கள் மத்தியில் அவங்களோட ஆதரவு பெரிய அளவில் பெருகிட்டு வருதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார் அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன் வைகோப்பிலே ஜெயிச்சிட்டாருன்னு அப்புறம் இவங்களுக்கு எப்படி அப்படின்னா போன போன தேர்தலில்ப்பா நீங்கள் சரி போன ஐந்தாண்டுகளுக்கு முன்னால் மூவாயிரத்து சில்லற ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறீங்க அப்போது உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் இன்றைக்கி ஒரு லட்சக்கணக்கான மக்களே உங்கள் மீது ஈர்த்து இருக்குது நீங்கள் வந்து அப்படி வந்து அந்த சிதம்பரம் தொகுதியை உங்கள் கைக்குள்ளே வச்சிக்கணுன்னு நம்ம சொல்ல முடியுமா இப்போ ஆரம்பத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் எது தரப்புலேருந்து சி திருமாவளம் வந்து இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்று இந்த தொகுதி மக்களுக்காக என்னென்ன செஞ்சார் பட்டியலிட முடியுமா அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு இவங்க சொன்ன உடனே ஏமா நீ என்ன தம்பா செஞ்சேன் சொல்லுப்பா அப்படின்னு ஒன்று ஒரு எம்பிங்கிறவர் வந்து ரோடு போட்டார் கிணத்த வெட்டினாரு குளத்தை வெட்டினாரு அதான் கேள்வி சட்டம் ஏற்றுகிற இடத்தில் அவர் என்ன பண்ணார் பாராளுமன்றத்தில் சட்டம் ஏற்றுக்கிற இடத்தில் அந்த எம்பியின் பெர்ஃபார்மன்ஸ் என்ன எவ்வளோ நீ சட்டத்தை ஏற்று என்னத்தையாவது ஏற்று எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை சாதாரண ஓட்டு போட்ட மக்கள்லாம் நினைப்பான் தண்ணி வரலன்னா லைட் எல்லா உடையோ என்னையா எம்பி எம்எல்ஏ என்னையா பண்ணுறானோ லைட்டு கூட எரிய மருந்து பாரு நம்ம ஊரில் அப்படி தான் இயல்பாக கேட்பான் அதில் நியாயம் இருக்கா இல்லையாங்கிறது இல்லை அது வந்து என்னோடய நேரடி கண்ட்ரோல் இருக்கான்றதுலாம் அவனுக்கு முக்கியம் இல்லை அவனுக்கு தேவை அவனோட அன்றாட வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தருகிற நபர்களாக இல்லை அதுக்கு ஊர் விளைவிக்கிற போது அதுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வர போது இந்த விஷயங்களை கேட்கிற ஆளாக தான் எம்பி எம்எல்ஏவை பார்ப்பான் ஒன்றும் சொல்ல மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்றது கூட அவனுக்கு அர்த்தம் தெரியாது அந்த வார்த்தை கூட அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரிஞ்சலாம் எம்எல்ஏ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம ஊரில் ஏதாவது ஒரு தேவைன்னா அடிப்படை தேவைகள்லாம் கிட்டே போகலாம் ஒரு காலையில் எம்எல்ஏ கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் வாங்கலாம் இவ்வளோ தான் ஒரு ஊர் தகவ சண்டை கண்டை வந்தால் கிட்ட சொல்லி எங்கே அது என்னென்னு பாருங்கள் கொஞ்சம் சமாதானம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ தான் தெரியும் சாதாரண மக்களுக்கு இவங்க தான் படித்தவங்க தான் நாங்கள் சட்டம் ஏற்றுகிறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு கதை விட்டாங்க அப்போது சரி நீ சட்டம் ஏற்றுக்கடத்துல என்ன பண்ணீங்க அப்படின்னு கேள்வி வந்த பிறகு என்னடா எங்கே போனாலும் வந்து முட்டு சந்தையில் போய் நிறுத்திறாங்கன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நான் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணேன் என்ன விழிப்புணர்வு பண்ணீங்க அப்படின்ற கேள்வியெலாம் இருந்ததுல அப்போது சாதாரண மற்ற எம்பிக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதை விட கொஞ்சம் ஒருபடி கீழே அழகாகத்தான் அந்த தொகுதி மக்களை திருமாவளோன்னு பார்த்தாரு தொகுதி பக்கமே போகாதவர் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு வந்து சட்டமன்ற அலுவலகம் இருக்கணும் அதையும் வந்து இந்த தேர்தலில் கேட்டாங்க அதுவும் இல்லை அப்போது எல்லாரும் ஜெயிக்கிற போது இவரும் ஜெயிச்சிருக்கிறார் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களோ ஆனால் ஒரு சிலர் வந்து அந்த தொகுதியை தங்களை கையில் வச்சுப்பாங்கன்னு வச்சிங்க இவர் வந்து இவருக்கு பல வேலை இது மட்டுமா ஒரு வேலை அவருக்கு பல வேலை இருக்கிறதால திரும்பவும் அதே நிலை தான் தொடரும் ஒரு சில தொகுதிகளில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தமிழ்நாட்டு ஊடகத்துலேயே பார்த்தீங்கன்னா நெக் மூமெண்ட் ஒரு சில தொகுதிகள் தான் சொன்னாங்க ரொம்ப வித்தியாசம் இல்லாமல் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு அதில் முக்கிய திமுகவோட முக்கிய வாரிசுகள் தொகுதியே குறிப்பிடப்பட்டது ஒரு சில ஊடகத்தில் ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஓட்டுகள் ஒன்றரை லட்சம் ஓட்டுகள் வித்தியாசம்லாம் தான் ஜெயிச்சிருக்காங்க சார் இந்த வெற்றியை இவங்க எதிர்பார்க்காத வெற்றி சார் இது கனவில் கூட திமுக இவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் நாம் ஜெயிப்போம் அப்படின்னு இவங்க நினச்சிருக்கவே மாட்டாங்க பொதுவாகவே ஒரு டாக் என்ன சொன்னாங்க ஒரு பிஜேபி ஒரு ரெண்டு மூணு அப்படி வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக சொல்லலை ஒரு ரெண்டு மூணு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதிமுக ஒரு ஐந்தாறு தொகுதிகளில் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல அதை எல்லோரும் ஓரளவுக்கு நம்பினாங்க ஆனால் தேர்தல் முடிவுகள் யாருமே எதிர்கட்சியும் அந்த மாதிரி யோசித்து பார்க்கல பிஜேபியும் யோசிச்சுருக்காது அதிமுக யோசிச்சுருக்காது ஈவன் திமுக கூட நம்ம நாற்பது தொகுதியில் நம்ம ஜெயிச்சிடுவோம் இப்படி ஜெயிப்போன்னு இவங்க கூட நினச்சிருக்க மாட்டாங்க அதால் இது வந்து எப்படியோ வந்த வெற்றி எப்படியோ வந்த வெற்றி எப்படியோ போகத்தான் போது பாருங்கள் ஒன்றும் இவங்களால இதனால் ஒன்றும் பெரிய நியூஸ்லாம் இல்லை இவங்க நினச்ச மாதிரி வந்து அங்கே இந்தியா ஆட்சிக்கு ஆட்சிக்கும் வரப்போறதில்ல இவங்க நினச்ச மாதிரி பல கோட்டை கனவுகள் நினச்சிருப்பாங்களே பழைய டூ ஜி த்ரீ ஜி ஃபைவ் ஜி வரைக்கும் வந்து சிப்போ அப்படிலாம் கனவு கண்டிருப்பாங்க அந்த கனவுகள் எதுவுமே இந்த வெற்றியால் நிறைவேற போகிறது இல்லை இப்போ ராகுல் காந்தி பற்றினா ரெண்டு தொகுதியிலுமே ஜெயிச்சிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க சார் எது ரேபர் அள்ளி தக்க வச்சுக்கிட்டு இப்போ வயநாட ரிசீவ் பண்ணுற பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வந்துட்டுருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை பொதுவாக அவர் வயநாட்டில் நின்ற போது கூட கூடவே இருக்கிற கம்யூனிஸ்ட் வந்து தான் எடுத்து வேட்பாளர் போட்டாங்க அதனால் இப்போ ஒரு இவங்க பொதுவாகவே இந்த விஐபிகள் ரொம்ப முக்கிய நபர்கள் வந்து தன்னுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்காத அளவுக்கு இப்போ தோற்றா இமேஜ் போயிடும்ல ஏ அவன் தொகுதியிலேயே இருந்தாலும் தோத்துட்டான் அப்புறம் அவன் போய் இந்தியாவுக்கு பிரதமராக அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துருந்ததுக்காக எல்லா விஷயங்களையும் செட் பண்ண பிறகு தான் அவங்க வந்து அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து நிற்பாங்க அந்த மாதிரி ரெண்டு இடத்துல நிற்கிறாங்கன்னு வச்சுங்க ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றாங்க அப்போது ஒரு இடத்துல ராஜினாமா பண்ணாங்கன்னு வச்சுக்கங்க அந்த தேர்தல் நடத்துவதுக்கு அரசாங்கம் இல்லை தேர்தல் கமிஷன் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவு செஞ்சுருக்கும்ல அந்த தொகையை ஒழுங்க கற்றாணி அப்படின்னு அந்த ராஜினாமா செய்கிற வேட்பாளர்கிட்ட அரசு அந்த பணத்தை திரும்ப வாங்கிறதுக்கு ஒரு சட்டத்தை போடணும் நீ பாட்டு மயராஜனு வருவே ரெண்டு தொகுதியில் நிற்பேன் உனக்கு நாங்கள் செலவு பண்ணுவோம் நீ செலவு பண்ணுனே ஏதாவது ஒன்று சிக்கியா முக்கியான்னு போட்டு பார்த்துட்டு நான் அந்த தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டுன்னுவேன் திரும்பவும் உனக்கு அரசு இயந்திரங்கள் திரும்பவும் அந்த தேர்தல் நடத்துகிற அதே மாதிரி ஒரு செலவு தானே வரும் அப்போது அந்த அந்த செலவு செய்த பணத்தை அரசாங்க கணக்குப்படி செலவான பணத்தை வேட்பாளர்கிட்ட வாங்கிட்டு தான் இந்த தொகுதி வேட்பை இன்னொரு தொகுதியில் அவர் வந்து ஒத்துக்கிறாருல அந்த வெற்றியை உறுதிப்படுத்துறோன்றது தான் ஒரு விஷயமாக வைச்சாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது இவங்க இஷ்டத்துக்கு ரெண்டு நினைப்பாங்க மூணு நினைப்பாங்க அப்புறம் இவங்களுக்கு தேவைன்னா எல்லாத்தையும் ரிசைன் பண்ணுவாங்க திருப்பி நாங்கள் லைனில் நிற்கிறோம் ஓட்டு போனோம் அரசாங்க கருவி அரசாங்க ஊழியர்களை அதில் திருப்பியும் பயன்படுத்தி திருப்பியும் தேர்தல் ப்ரொசீடிங் போட்டு வேலை செஞ்சு திரும்பவும் ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறோம் அதால் இந்த மாதிரியான ஒரு புது சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினா நல்லா தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அந்த பிரதமர் ஆட்சி கலைப்புக்கான விஷயங்களை பார்த்துட்ருக்காரு அவங்களும் ஆட்சி செய்ய வேண்டும் காங்கிரஸ் தான் ஆட்சி வேணும் உத்தவ் தாக்கரே ஆதரவு தெரிவிச்சிருக்கார் ஸோ அவரோட முன்னெடுப்பு ஏதாவது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா சார் இல்லை வாய்ப்பு இல்லைங்க சும்மா மோடியை வந்து குதிரை பேரும் பண்ணுறாரு எல்லோரும் கலைச்சி அங்கே வேலைக்கு வாங்குறாங்க போகிறாங்க வராங்கன்னே இப்போனா ராகுல் காந்தி மீது இருக்கிற அன்பில் இல்லை சோனியா காந்தி அவர்கள் மீது இருக்கிற ஒரு மரியாதைகளையா வந்து இப்போ வந்து நீங்கள் யாரையாவது கூப்பிட்டா வருவாங்க அவங்களுக்கும் எதாவது நீங்கள் செட்டில் பண்ணால் தானே வருவாங்க நாங்கள் அதை தரோம் செட்டில்னா காசு மட்டும் இல்லை நாங்கள் நீங்கள் அமைச்சு இப்போ சொல்கிறாங்கல்ல டெப்யூட்டிஸ் ப்ரைம் மினிஸ்டர் கூட தந்துடுவோம் பிரைம் மினிஸ்டர் கூட தந்துடுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி நீங்களும் குதிரை பேரம் தானே சரி அவங்க குதிரை பேர்னா நீங்கள் கழுதை பெறன்னு வச்சிங்க எதையோ ஒரு பேரத்தை பண்ணியிருந்தால் நீங்கள் வாங்க பாருங்க இது வந்து அசிங்கம் தானே அப்போ அவங்க செஞ்சால் குதிரை பேரம் நீங்கள் செஞ்சால் அது என்ன இருந்தது அதனால் உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொஞ்சம் கிடைச்சிருக்கு நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் நாட்டு மக்களுக்கான பல விஷயங்களை செஞ்சு அடுத்த முறை கூட ஆளுங்கட்சியாக வாங்க உங்களுடைய செயல்பாடுகள் வந்து நல்லா இருந்தது தான் இருந்தால் உங்களை மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம் என்னவோ கூட்டணி வந்து இவங்க கொஞ்சம் ஸ்லாக்னஸ்ஸாக இருந்தாங்க பிஜேபி இவங்க ஒரு இருபத்தெட்டு முப்பது கட்சியை வச்சு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அதாவது இவங்களுக்குள்ள முரண்பாடு இருந்தாலும் எப்படியாவது நம்ம மோடியை வந்து பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பணுன்னு முரண்பாடு உள்ளவர்களோடு சேர்ந்து சேர்ந்து அங்கங்கே நின்று நின்று சார் இன்றைக்கி நீங்கள் தொண்ணூற்றி ஒம்பது இடங்களில் தானே சார் இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலில் தொண்ணூற்றி ஒம்பது நூறு போச்சுன்னா நூற்றி முப்பத்தி நாலு மாநில கட்சிகள் அப்போது காங்கிரஸை விட காங்கிரஸ் பெருசாக நூறு பெருசாக நூற்றி முப்பத்தி நாலு பெருசாண்ணா நூற்றி முப்பத்தி நாலு தானே பெருசு அப்போது இன்றைய ஆட்சி மாநிலங்களில் இருக்கிற கட்சிகளின் ஆட்சியா இல்லை காங்கிரஸின் ஆட்சியா நீ எப்படி காங்கிரஸின் ஆட்சின்னு இது எப்படி நீ மாறுத்தட்ட முடியும் இரநூத்தி நாற்பது வென்று இருக்கிற பிஜேபி சொல்லலாம் நாங்கள் இரநூத்தி நாற்பது ஒரு பெரும் கட்சி எங்களுக்கு இன்னும் ஒன்றும் ஒரு முப்பது முப்பது ரெண்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாமே தவிர நீங்கள் இந்த வெற்றியை கொண்டாட முடியுமா அப்போது மாநிலங்களில் இருக்கிற கட்சியெல்லாம் சேர்ந்து நாங்கள் உன்னை வந்து உன்னையும் சேர்த்து எங்கள் தயவில் நம்மள ஒருத்தர் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆகிறாரு உன் தயவில் நாங்களாம் எங்களைலாம் கூட்டி வந்து எங்களில் ஒருத்தரை நீ ஆக்கலை எங்கள் தயவில் நீ சேர்ந்து எங்கள்லேருந்து ஒருத்தரை ப்ரைம் ஆக்க போகிற அப்போ இது எப்படி எப்படி காங்கிரஸ் வெற்றின்னு நம்ம சொல்ல முடியும் அதனால் என்னவோ நடந்தது நடந்து போச்சு திரும்பவும் வந்து மோடி அவர்கள் ஆட்சி செய்வார் நம்ம வந்து இன்றைக்கு வந்து இவங்க ஓரளவுக்கு ச பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்குற நிலையில் ஒரு கொஞ்சம் அறுதி பெரும்பான்மையாக கொஞ்சம் பேர் வந்திருக்காங்கள்ல சரி சரி நாட்டை நல்ல வழி நடத்துங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே மோடி சில விஷயங்கள் தவறு பண்ணால் நீங்கள் தட்டி கேளுங்க அதை நெறிப்படுத்துங்க அப்போது அவருக்கும் ஒரு பயம் இருக்கும்ல ஒரே எதிர்கேள்வி கேட்பதற்கு ஒரு ஆள் இருக்கிற போது தண்ணிச்சே அந்த முடிவு எடுக்க முடியாது அப்போ அந்த தன்னிச்சையாக எடுக்க முடியாத முடிவு கலந்த ஆளோ சுற்றி எடுக்கப்படுற முடிவு நாட்டு மக்களுக்கு நல்லதாக தானே இருக்கும் அதனால இந்த ரிசல்ட்டை நாங்கள் நல்லதாக தான் பார்க்குறோம் மோடி ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ இந்த அட்டாக் யார் யாரை தொடரும் சார் அதாவது முன்ன மாதிரியே வந்து அறுதி பெரும்பான்மை இருந்திருந்தால் தட்டாம்புடா நடவடிக்கை எடுக்கலாம் இப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க சப்போஸ் மோடியே ஒரு நடவடிக்கைறான்னு வச்சுக்கோங்க யாரையாவது இப்போ சந்திரபாபு நாயுடு இல்லை இப்போ அந்த கூட்டணியில் இருக்கிற மற்றவர்கள் யாராவது பிடிச்சி என்னங்க கொஞ்சம் சொல்லக்கூடாதா எங்கள் மேலே இப்படி பண்ணுறாங்க போகிறாங்க வராங்கன்னு இவங்க ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ உருவாகியிருக்கு ஆனால் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாருன்னு நம்ம ந நம்ம நினைக்கிறோம் ஏன்னா தேர்தல் முடிந்த பிறகு இந்த ஊழல் மீதான நடவடிக்கை தீவிரமாக இருக்கும்னு ஏற்கனவே சொன்னாங்க பார்ப்போம் நடவடிக்கை இருப்போம்னு எதிர்பார்ப்போம் நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கருத்துக்களை பிரச்சனை மிக்க சார்